அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிரிஜானகிராமன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்ம சஸ்மைஷி குருவே நமக எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஒரு ஜாதக ஆய்வை தொடர்வோம் இப்போது இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வந்த ஒரு வாடிக்கையாளர் ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு அவங்க அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சார் என்னுடைய பெண்ணுக்கு வந்து என்ன தொழில் என்ன வேலை செஞ்சால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த ஜாதகம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு மாதங்கள் ஆகிட்டுது அப்போ வந்து கேட்ட கேள்வி அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போது இந்த ஜாதகர் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா இங்கே பத்தாம் அதிபதின்ற சூரிய பகவான் இங்கே வந்து ஏஎல்பிக்கு வந்து எட்டில் இருக்கார் இப்போ நம்ம இந்த ஏஎல்பி முறையில் வந்து பார்க்கும்போது இந்த பத்தாம் அதிபதி ஏஎல்பிக்கு எட்டு இருக்கு எட்டில் இருக்கும்போது ஜாதகரே வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலமாக தொழிலுக்காக வேலைக்காக வந்து வெளிநாட்டில் இருக்கார்ன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் ஏழில் இருக்கார் இப்போது நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையும் வெளியூர் சம்மந்தப்பட்ட மாப்பிளையாக தான் இருப்பாங்க பெண்ணும் ஆல்ரெடி வந்து வெளியூரில் தான் இருக்காங்க அதனால் வந்து பெளி பெண் வந்து வெளியூரில் வந்து வேலை செய்வாங்க சாஃப்ட்வேர் பரபசனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதுவே வந்து இப்போ அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து இப்போ இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு வந்து மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் என்ன வேலைக்கு மாறுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் அது மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து அவங்க வந்து மாறிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இப்போ வந்து அவங்க சமீபக சமீபத்தில் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி ஆமாம் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னுடைய பெண்ணுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு வேலை அமையும் அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்க மாறிட்டாங்க இப்போ வந்து ஹேக்கிங் அண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட துறையில் தான் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ அடுத்தது அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சார் இது என் பொண்ணு வந்து என்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறா அது வந்து அவளால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தது வந்து ஏல்பி தசாபுத்தியில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அவங்களுக்கு என்ன ஏ தசாபுத்தி போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் உங்கள் பெண் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசணும் பேசணும் ட்ரை பண்ணுறாங்க பட் உங்ககிட்ட வந்து பேச முடியாமல் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கால் பண்ணி அவங்க ஆமாம் சார் அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னுடைய பெண் வந்து இன்னொருத்தரை வந்து விரும்புகிறதாகும் நான் வந்து அவங்களே வந்து திருமணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி அவங்க பெற்றோர்கிட்ட வந்து சொன்னதாகவும் பெற்றோர் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்போது இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சார் இவங்களுக்கு வந்து அந்த ஆல்ரெடி இவ விரும்புகிற பையன் வந்து நல்லா இருப்பானா இவங்களுக்கு செட் ஆகுமான்ற மாதிரி வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க ஸோ அதையும் வந்து நம்ம இந்த ஏழுப்பியில் பார்த்துருவோம் இந்த ஏல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு இந்த அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூ மூணுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி சனி பகவான் எங்கே இருக்காருன்னா அஞ்சில் இருக்கார் அப்போது அவங்க சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு பெண் வந்து யாரையோ ஒருத்தரை வந்து விரும்புகிறாங்க ஸோ அவங்க வந்து காதல் காதல் தான் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க மன மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்தது அவருடைய ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்ரன் ஏழிலே இருக்கார் இவர் பன்னெண்டாம் அதிபதியும் கூட ஸோ இப்போது ஜாதகரோட கணவரம் வந்து பார்த்திங்கன்னா வருங்கால கணவரம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே இருக்கார் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இவங்க இருக்கிறது வேறு வேறு டவுன் பக்கத்தில் பக்கத்தில் வேறு வேறு சிட்டியில் இருந்தாலும் இவங்க வந்து இவங்க இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு அக்ஷயலக்ன பத்ததியில் இவங்களுடைய நிலைமைக்கும் இவங்களுடைய வருங்கால கணவரோட நிலைமைக்கும் இது வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருந்தோம் இவங்க வந்து எனக்கு ஏதாவது பரிகாரம் அதெல்லாம் வந்து இது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே நல்ல நிலமையில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் கடவுள் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் ஜென்ரலாக நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த வழிபாடு பண்ணுங்கள் அப்படி ரெண்டாவது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் அபயஹஸ்த முத்திரைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வந்து படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லியிருந்தோம் அவங்கள வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு அவங்கள வந்து விடைபெற்றாங்க ஸோ இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஸோ அத்தனை நிகழ்வுகளுக்கும் திருமண பொருத்தம் பார்க்குறது வேலையின்மை குழந்தை பிரச்சனை குலதெய்வம் கல்வி தொழில் எல்லாத்துக்குமே வந்து அக்ஷய லக்ன பத்ததின்ற முறையில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து தீர்வு கொடுக்க முடியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிரிஜானகிராமன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நன்றி வணக்கம்